ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ப்ளாக் பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஈவினிங்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டீ போட்டுட்ருக்கேன், அண்டு அதுக்கப்புறம் வந்து நைட் டின்னர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனல்கள் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பால் காய்ச்சிட்ருக்கேன். ஸோ வந்து டீ போடுறதுக்கு, ஸோ நானும் எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா டீ வந்து அதிகமாக குடிக்க மாட்டோம், அதாவது குடிக்கவே மாட்டோம். ஸோ எப்பயாவது ரேர் கேஸில் வந்துட்டு வேணால் காஃபி வந்து குடிப்போம். ஸோ அதுவுமே ரொம்ப ரேர் தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாலை காய்ச்சிட்டு அதில் வந்துட்டு ஏடு வரும் இல்லையா, அதை நான் வந்து சேர்த்து வைப்போம். ஸோ அது வந்துட்டு இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நெய்யை காய்ச்சி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அது வந்து எப்படி நம்ம காய்ச்சதுன்ட்டு நான் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு டீ தூள் போட்டுடலாம். ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இஞ்சி போட்டு டீ தான் போடுவோம், பட் இன்றைக்கி வந்து இஞ்சி எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் வந்து சுக்குப்பொடி போடுறேன். ஸோ இந்த மாதிரி சுக்குப்பொடியெல்லாம் போட்டுட்டு எல்லாத்துக்கும் நம்ம டீ கொடுத்துட்டு வரலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டீ வந்துட்டு எல்லாத்துக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பெரிய கிளாஸ் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இதுதான் எங்கள் பாட்டி கிளாஸ். ஸோ எங்கள் பாட்டிக்கு இந்த கிளாஸில் குடித்தா தான் குடித்த மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஏன் கம்மியாக இருக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு டீ ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பெருசு அந்த மாதிரி தான் குடிப்பாங்க அவங்க. ஸோ எல்லாத்துக்கும் இப்போ நம்ம வந்து கொடுத்துட்டு அடுத்தது நம்ம டின்னர் வேலை என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு நைட் வந்து ஒரு 7:30, 7:45 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டின்னர் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக ஒரு 8:30 போல் எல்லாத்துக்கும் டின்னர் நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு தேங்காய்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சட்னி அரைச்சிடலாம். ஸோ தேங்காய் சட்னி எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் இப்போ அரைக்க போகிறேன். ஸோ எப்போதுமே தேங்காய் சட்னி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையை விட தேங்காய் வந்து அதிகமாக இருக்கணும். அதோட 2 பல்லு 4 பல்லு பூண்டு வச்சுக்கோங்க. அப்புறம் வரமிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பூண்டு வந்து மஸ்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் உப்போட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வந்து அரைக்கும் போது நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு குற குறை அரைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். சூப்பராக நம்மளுக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் தாளிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போது தாளிக்க போகிறதில்ல, அப்படியே தான் சாப்பிட போகிறோம். ஸோ சட்னி ரெடி. இப்போ வந்து நான் தோசை ஊற்றிட்டுருக்கேன். ஸோ தோசை கூட பார்த்திங்கன்னா இது வந்து ரேஷன் அரிசியில் அரைச்ச மாவு தான். ஸோ நான் ரேஷன் அரிசியில் எப்படி சாஃப்டான இட்லி அண்ட் மொறு மொறுன்னு தோசை மாவு அரைக்கிறதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். ஸோ ரேஷன் அரிசியில் தான் நான் வந்துட்டு இன்றைக்கி சொல்கிறேன், மாவு அரைச்சது தான் அது. ஸோ ரொம்பவே மொறு மொறுன்னு வரும், சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் தோசை எல்லாம் ஊற்றி ஹாட் பாக்ஸில் வச்சிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், ஸோ சூப்பராக மொறுமொறுன்னு தோசை ஊற்றிட்டே இருக்கேன். ஸோ ஊற்றிட்டு எல்லாத்துக்கும் ஊற்றிட்டு டின்னர் சாப்பிடும்போது உங்களை நான் மீட் பண்ணுறேன்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேஷன் அரிசியில் தான் இந்த மாவு அரைச்சிருக்கோம். ஸோ எப்படி ரேஷன் அரிசியில் மூறு மூறுன்னு தோசைக்கு அரைக்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்டு நார்மல் தோசையிலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா செப்பு சோள தோசை கூட எப்படி நம்ம பண்ணுறது மாவு அரைக்கிறதுன்னு கூட நான் சொல்லியிருக்கேன், அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், மறக்காமல் என் சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.